அடுத்த பாடல் பெற்றால்தான் பிள்ளையா. 1966 வெளிவந்தது. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியவர் கவிஞர் வாலி அவர்கள். இந்த பாடலை இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்ற கோணத்தில் எழுதப்பட்ட இந்த பாடல் இந்த நாடு இளைஞர்கள் கையில் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டாக தனது படங்களின் மூலம் பாடல்களின் மூலம் விளக்கியுள்ளார் திரு எம்ஜிஆர் அவர்கள். இந்த பாடலை தனது குரல் வளத்தால் பாட வருகின்றார் திரு முரளி அவர்கள். மேடம், ரொம்ப நல்லா பேசியிருக்கீங்க. எம்ஜிஆர் பெற்றால்தான் பிள்ளையா, ஒரு அருமையான படம். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய கிரீடத்தில் ஒரு வைரமாக மின்னக்கூடிய ஒரு படம் பெற்றால்தான் பிள்ளையா. அந்த படத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி என்று ஒரு அருமையான வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் வைர வரிகள் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் ஒரு நல்ல அருமையான நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு பாடல். அந்த பாடலை நமக்காக முரளி அவர்கள் பாட வர சொன்னீங்க. அவர் நல்லா பாடுவார். உங்களுக்கு தெரியுமா அவர் நல்லா பாடுவார்? தெரியாது. அதனால நல்லா பாடுவார். உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் நல்லா பாடுறாரு முரளி அவர்கள். மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், வாரி வழங்கும் வள்ளல், வசூல் சக்கரவர்த்தி, மாமன்னர், மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் பாரத் எம்ஜிஆர். இப்படி எவ்வளோ இருந்து எவ்வளோ பேர் பெற்றிருக்கார் பாருங்க. அவர் பாடியிருக்கிறாரு சின்ன குழந்தைகள்லாம் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எம்ஜிஆர். இந்த மூன்று எழுத்து. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நன்றி சார், ரொம்ப அருமையா அழகா பாடுனீங்க. நல்ல சாங். தேங்க்யூ.